இது என்னுடைய வீடு. அந்த வீட்டிலேயே உங்களில் சிலருக்கு அனுமதி, சிலருக்கு அனுமதி இல்லை. மங்களூர் விமான நிலையத்தில் குண்டு வைத்தது யார் தெரியுமா? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். பாதிக்காது என்று சொன்னீர்கள், அப்படி இல்லை. நிச்சயமாக இந்தியர்களையும் இந்த சட்டம் அகதிகளாக ஆக்கும். பிஜேபியை சார்ந்தவர்கள் அவருடைய சொந்த வீட்டில் வெடிகுண்டை வீசிவிட்டு பாரத் மாதா கி ஜெய், 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 பாரத் மாதா, பாரத் மாதா கி ஜெய், 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 பாரத் மாதா கி ஜெய். ஐயா வீரமணி ஐயா, யார் நீங்கள், என்ன வேண்டும்? நாங்கள் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை ஆதரித்து பேச வந்திருக்கிறோம் ஐயா. நீங்களும் ஆதரிக்கணும் ஐயா. ஓ அப்படியா, நல்லது. சரி, உங்களில் யாராவது பிராமணர்கள் இருக்கிறீர்களா? இல்லை ஐயா. அது சரி, அவள் எல்லாம் எப்படி இது போல் இது மாதிரி தெரு தெருவாக இருந்து மக்களை இலக்கம் தெரியவில்லையே, அதற்கு தானே உங்களை வைத்திருக்கிறார்கள். சரி, நாயர்கள் யாராவது இருக்கிறீர்கள்? நானும் இருக்கிறேன் ஐயா. நானும் இருக்கிறேன் ஐயா. சரி, ரெண்டு பேர் மட்டும் உள்ளே வாங்க. அப்ப இவர்கள் ஐயா கண்டவர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு நுழைவதற்கு என் வீடு சத்திரம் இல்லை. நீங்கள் எல்லாரும் வெளியே இருங்கள். நீங்கள் இரண்டு பேர் மட்டும் உள்ளே வாங்க. ஐயா, நீங்கள் செய்தது சரியில்லை. என்ன சரியில்லை? எங்களோட வந்த மற்ற சகோதரர்களே வீட்டுக்கு அனுமதிக்காமல் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே, அது என்ன நியாயம் ஐயா? அது உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா? ஆமாம் ஐயா, நிச்சயமாக எங்களுக்கு அது வருத்தம் அளிக்கிறது. எங்கள் இருவரை மட்டும் அனுமதித்து எங்களுடன் வந்த மற்றவர்களை அனுமதிக்கவில்லை என்றால் அது எங்களுக்கு வருத்தம் அளிக்காதா? உங்களுக்கு புரிய வைப்பதுக்கு தான் இப்படி செய்தேன் சகோதரர்களே. நீங்களும் உள்ளே வாருங்கள். எப்பொழுது புரிகிறதா? இது என்னுடைய வீடு. அந்த வீட்டிலேயே உங்களில் சிலருக்கு அனுமதி, சிலருக்கு அனுமதி இல்லை என்று சொன்னாலே உங்களுக்கு அது வருத்தம் அளிக்கிறது இல்லையா? ஆமாம் ஐயா. அதே போலதான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்மை மதத்தின் பெயரால் நினைவுபடுத்துவதுதான் இந்த சிஏஏ, என்ஆர்சி, எம்பிஆர் போன்ற சட்டங்கள். அது எப்படி ஐயா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே. சொல்றேன், கேளுங்க. எனக்கு சொந்தமான என்னோட வீட்டிலேயே உங்களில் சிலதை அனுமதித்து சிலதை அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் மனம் கஷ்டப்படுகிறது. அப்படி என்றால் இந்தியா நம் அனைவருக்கும் சொந்தமான நாடு. இந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கும் உரிமை உள்ளது. அப்படி இருக்கையில் அகதிகளாக வரக்கூடிய எல்லா மதத்தினருக்கும் குடியுரிமை வழங்கிவிட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்க மாட்டேன் என்றால் உங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களின் மனம் வருத்தப்படாதா? அதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அது வேதனை அளிக்காதா? நிச்சயமாக நீங்கள் சொல்வது சரிதானே ஐயா. ஆனால் இந்த சட்டம் இந்திய முஸ்லிம்களை ஒன்றும் செய்யாது. அதே நேரத்தில் அகதிகளாக வரக்கூடிய முஸ்லிம்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள். அப்படி இருக்கும் போது முஸ்லிம்களுக்கு எப்படி ஐயா குடியுரிமை கொடுக்க முடியும்? உங்களுக்கு முஸ்லிம் நண்பர்கள் இருக்கிறார்களா? நிறைய முஸ்லிம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்களா? அவர்கள் மக்களுக்கு நல்லதுதான் செய்வார்கள். நாங்கள் அறிந்து எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொன்னால் சென்னை வெள்ளத்தில் அவர்கள் மக்களுக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். அதுபோன்று எப்போதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தான் அதிகமாக உதவி செய்வார்கள். இப்படிதான் அனைத்து முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். ஒரு சில நபர் செய்யக்கூடியதை வைத்து அவருடைய மதத்தை குறை சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இரண்டு நாளுக்கு முன் வந்த செய்தி, மங்களூர் விமான நிலையத்தின் குண்டு வைத்தது யார் தெரியுமா? தெரியாதய்யா. இந்து மதத்தை சார்ந்த ஆதித்யா ராவ் என்பவர் தான் குண்டு வைத்தவர். அது மட்டுமல்ல, எத்தனையோ பிஜேபியை சார்ந்தவர்கள் அவருடைய சொந்த வீட்டில் வெடிகுண்டை வீசிவிட்டு அந்த பலியை இஸ்லாமியர்கள் மீது ஓடக்கூடியதை செய்திகளை பார்ப்போம். அதே போல பிஜேபியை சார்ந்த கூடிய வீட்டில் வெடிகுண்டுகள் கைப்பற்றியதை செய்திகளை பார்ப்போம். இதை வைத்துக் கொண்டு இந்து
அதிகாரிகள் செய்தார்கள் என்று சொல்வோமா, அல்லது இந்த நபர் செய்தார் என்று சொல்வோமா? அதே போலதான், எப்படி இது இந்து தீவிரவாதி என்று நாம் சொன்னால் அது கேவலமானதோ, அதே போன்றுதான் முஸ்லிம் பெயர் வைத்த சிலர் செய்வதின் மூலமாக இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதும் கேவலமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லையே, சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்கள் இங்கே உள்ள முஸ்லிம்களை பாதிக்காது என்று சொன்னீர்கள். அப்படி இல்லை, நிச்சயமாக இந்தியர்களையும் இந்த சட்டம் அகதிகளாக ஆக்கும். அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நேரம் கருதி ஒரு சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவின் முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியாக இருந்த பகுதீன் அலை அவர்களுடைய குடும்பத்தின் சார்ந்தவர்களுக்கு இன்று அசாமின் குடியுரிமை இல்லை, அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க ஐயா? இதற்கே அதிர்ச்சியான எப்படி, கார்கில் போரில் இந்திய ராணுவத்தில் இருந்து போராடியவர், இந்திய அரசாங்கத்தால் பலர் விருந்துகள் வாங்கிய தனாவுல்லா என்று சொல்லக்கூடிய ராணுவ வீரருக்கு இன்று அசாமில் குடியுரிமை இல்லை, அவர் அகதியாக இங்கே இருக்கிறார். இது போன்று பல இந்திய குடிமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது போலதான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நம்மோட சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள் நாளை அகதிகள் முகாந்திற்கு அனுப்பப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைக்கு இஸ்லாமியர்களை புறக்கடித்தவர்கள் நாளை கிறிஸ்தவர்கள், அதற்கு பிறகு நம்முடைய உள்ள சாதிகளை கொண்டு நம்மையும் பிரிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். அதனால் இந்தியர்களாகிய நம்மை மதத்தின் பெயரால் நிலவுபடுத்தும் இந்த கொடூரமான சட்டத்தை திரும்பும் பெறுவதை நாம் போராட வேண்டும். ஐயா, மிக தெளிவாக எங்களுக்கு விளக்கம் அளித்தீர்கள். எங்களுடைய உடன்பெறா சகோதரர்களை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இனி சிஏஏ, என்ஆர்சி, எம்பிஆர் போன்ற சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். நோ சிஏஏ, நோ என்ஆர்சி, நோ எம்பிஆர்.